Taste the Daily. தங்கள் குடும்பத்திற்காக ஆட்சியை பிடிக்க இந்தியா கூட்டணி நினைப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் செய்துள்ளார். டெல்லி பாரத் மண்டபத்தில் இரண்டாவது நாளாக பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிக்கு பாஜக தலைவர் ஜே பி நட்டா, அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் மாலை அணிவித்து கௌரவித்தனர். பின்னர் பேசிய அமித்ஷா, பிரதமர் மோடி மீண்டும் நாட்டின் பிரதமராக வருவார் என்று நாடு முடிவெடுத்துள்ளது என்றும் இதில் எவ்வித ஐயமும் இல்லை எனவும் பேசினார். பட்டியலின, பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டிய அமித்ஷா, முதன்முறையாக அவர்களுக்கு மரியாதை மற்றும் உரிமைகளுக்காக பாஜக நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்தார். மகத்தான இந்தியாவை உருவாக்கும் தைரியம் மட்டுமல்ல, அந்த கனவை நனவாக்க கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளும் மனமும் பிரதமர் மோடிக்கு உள்ளது என்றும், 2047 ஆண்டுக்குள் முழு வளர்ச்சியடைந்து தன்னிறைவு பெற்ற இந்தியாவாக மாறும் என்ற இலக்கை பிரதமர் நிர்ணயித்துள்ளார் எனவும் கூறினார். ஏழைகள், நாட்டின் வளர்ச்சி பற்றியே மோடி அரசு நினைக்கிறது என்று தெரிவித்த அமித்ஷா, மாறாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் தங்களின் குழந்தைகளை எப்படி பிரதமர் ஆக்குவது என நினைப்பதாக விமர்சித்தார். தங்கள் குடும்பத்திற்காக ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்கள் ஏழைகளின் நலன் குறித்து சிந்திப்பார்களா என கேள்வி எழுப்பிய அவர், பாஜகவில் பூத் பணியாளர்கள் கூட குடியரசுத் தலைவராகவோ பிரதமராகவோ ஆக முடியும் என கூறினார். Taste the Daily.